சிலர்லாம் நம்ம லைஃப்ல பார்த்தோம்னா அவங்களுக்காக வாழ மாட்டாங்க, மற்றவங்களுக்காகவும் மற்றவங்க மேல உள்ள அக்கறையினாலையும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், மற்றவங்கள வந்து பெரியாளாக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணி பண்ணி அதில் வந்து சந்தோஷம் அடைவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அலாதி இன்பம் அப்படின்னே சொல்லலாம். நான் நல்லா இல்லைனாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்களாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் டைட்டானிக் படம் பார்த்துருப்போம். ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை வந்து காட்டாமல் விட்டுருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டானிக் கப்பல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி அது வந்து தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கும்போது அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஒரு ரெண்டு மூணு படகு வந்துச்சான். அந்த படகுல பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் பெண்கள் மட்டும்தான் ஏறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காக மட்டும்தான் காப்பாற்றுறதுக்காக அந்த படகு இருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ ஒரு ஜப்பானியர் என்ன பண்ணாரா, பொண்ணுங்களோட பொண்ணுங்களா சேர்ந்து அந்த படகுல ஏறி தப்பிச்சு தன் சொந்த ஊருக்கு வந்துட்டாராம். அப்போ அந்த ஜப்பான் மக்கள்லாம் சேர்ந்து அவரை வந்து ஊருக்குள்ளேயே உடலையாமா, இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஊருக்குள்ள சேர்த்துக்காம அவரை வரவேற்கவும் போலையாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன கதை நம்ம பார்க்க வேண்டியது. அது என்ன கதை அப்படின்னா, ஒரு இராணுவ படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா குதிரையில கும்பலாக வந்து கண்ணப்பட்டவங்களெல்லாம் வெட்டி சாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். போற வர்றவங்களெல்லாம் பயங்கரமா வெட்டி சாய்ச்சிக்கிட்டு கொடூரமா கொண்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ரெண்டு கை குழந்தைங்களை அவங்க கையில வச்சிருந்தாங்களாம். அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் சாதம் ஒட்டிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு இவங்க கண்ணப்படுறவங்களெல்லாம் வெட்டுறதை பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சான். என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கை குழந்தைங்களையும் கையில ஏந்திக்கிட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டே போயிட்டே இருந்தாங்களாம். ஒரு கட்டத்தில் ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தையை இறக்கிட்டு ஓடினா மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சான். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தை முகத்தையும் பார்த்தாங்களாம். டக்குன்னு ஒரு குழந்தையை இறக்கிட்டு இன்னொரு குழந்தையை தூக்கிட்டு ஓடிட்டாங்களாம். உடனே அந்த இராணுவ படை வீரர்கள் பக்கத்தில் வந்து அந்த குழந்தைய வெட்டி சாய்ச்சிட்டாங்களாம். அப்போ ஒரு பெரியவர் போய் அந்த பெண்மேன் கேட்டாராம், ஏமா ரெண்டு குழந்தையும் சமமானது தானே, ஏமா ஒரு குழந்தைய பலி கொடுத்துட்ட அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பெண் வந்து கண்ணீரோட சொன்னாங்களாம், என் குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சாதம் ஊட்டி கொடுத்துட்டு இருந்தேன், அப்போதான் இராணுவம் வந்துச்சு, பக்கத்து வீட்டு குழந்தைய இறக்கி விட எனக்கு வந்து அதிகாரம் கிடையாது, அதனால என் குழந்தைய இறக்கி விட்டுட்டு பக்கத்து வீட்டு குழந்தைய காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பெரியவர் அதை கேட்டு கண் கலங்கி உடஞ்சு போயிட்டாராம். நமக்காக வாழணும்னாலும் பிறருக்காவது வாழணும் அப்படிங்கிற ஒரு மனித வாழ்வியல் நெறியை கொண்டது தான் ஜப்பான் நாடு. அந்த நாட்டில் பிறந்த ஒருவர் இந்த டைட்டானிக் சம்பவத்தில் கோலை மாதிரி தப்பி வந்ததை அந்த மக்களால் ஏற்றுக்க முடியல. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ பிறர் நன்மைக்காக நம்ம எப்போவுமே யோசிக்கணுங்க. நம்ம நன்மை நமக்கான விஷயம், நமக்கு மட்டும் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம உயிர் தப்பிச்சா போதுண்டா சாமி, நம்ம நல்லா இருந்தால் போதுண்டா சாமி, நம்ம நல்லா வளர்ந்தா போதுண்டா சாமி அப்படின்னு நினைக்காம, நான் வளர்ந்தா மட்டும் பத்தாது, என் கூட சேர்ந்து கஷ்டப்படுறவனும் வளரணும், என்னை சுற்றி இருக்கிறவனும் வளரணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவன் தாங்களை தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு போவான். தான் மட்டும் நடக்காமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நடக்க வச்சு அவங்களுக்கு ஒரு வெற்றியை தேடித்தரான் பாருங்க, அவன் வந்து கடவுளுக்கு சமம் அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால நீங்களும் சுயநலமா எனக்கு எனக்குன்னு இல்லாம மற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சேர்ந்து வாழுங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தமிழ் வைரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க.